எதிர்வரும் காலங்களில் கால்நடை தீவனத்தின் விலை மேலும் விலை குறைக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று சந்தையில் தற்போதைய முட்டை விநியோகம் குறித்து கலந்துரையாடுவதற்காக முட்டை உற்பத்தியாளர்களை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். கோவிட் தொற்று நோய், எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் கால்நடை தீவனத்தின் விலை உயர்வு ஆகியவை சந்தையில் தற்போதைய முட்டை தட்டுப்பாட்டிற்கு காரணமாகி முட்டை உற்பத்தியானது மோசமான நிலையை எட்டியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இதன்போது சந்தைக்கு முட்டை விநியோகத்தை அதிகரிக்க முட்டை உற்பத்தியாளர்களுக்கு கடனுதவி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இதேவேளை சந்தையில் முட்டை 50 ரூபாய்க்கு விற்றால் நல்ல பலன் கிடைக்கும் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்ததுடன் கால்நடை தீவனத்தின் விலை தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் குறைக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் 60 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற அரசின் முடிவை தொடர்ந்து இந்த ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்குள் சுமார் 25,000 அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற உள்ளனர். பெருந்தொகையான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றாலும் போதிய அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் இருப்பதால் அரசு சேவையில் எந்த வீழ்ச்சியும் ஏற்படாதென பொது நிர்வாக, உள்ளக அலுவல்கள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரியந்தா மாயாதுன்னே தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 250 அரசு வைத்தியர்களும் இம்மாத இறுதியில் ஓய்வு பெற விண்ணப்பித்து உள்ளதுடன் இதேவேளை 1,200 செவிலியர்கள் 60 வயது எட்டியதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஓய்வு பெற உள்ளனர். 2 வருடங்களுக்கு முன்னர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட சுமார் 34,000 பட்டதாரிகளுக்கு ஓய்வு பெறவுள்ள சிரேஷ்ட அரசு அதிகாரிகளின் கடமைகளை அறிந்து கொள்வதற்காக 1 வருட காலம் பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புகையிருத்த நிலையங்களில் நிர்வாகப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை புகையிருத்த நிலைய அதிபர் சங்கம் தெரிவித்துள்ளது. புகையிருத்த நிலையங்களில் கனிஷ்ட பணியாளர்கள் இல்லாததே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. இந்நிலைமையினால் புகையிருத்த சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என இலங்கை புகையிருத்த நிலைய அதிபர் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று ஓமானுக்கு சென்றதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மனித கடத்தல் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குறித்த குழு அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று காற்றின் தரம் நல்ல நிலைமையை அடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பில் 123, புத்தளத்தில் 117, யாழில் 109, கண்டியில் 106, பொலன்னறுவையில் 103, குருநாகலையில் 106, கேகாலையில் 97 காற்றின் தரச்சுட்டெண் பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.